டாக்டர், எங்கள் அப்பா வந்துட்டு வாய்ப்பகுதியில் கேன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மூக்குள்ளேயே டியூப் போட்டு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர். இந்தமாரி மூக்குள்ளேயே டியூப் போட்டு சாப்பாடு கொடுக்கறது எப்படி டாக்டர் கொடுக்கறது? அந்த வழியாக எப்படி நம்ம என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், எதோ அதெல்லாம் கொடுக்கலாம், எதோ அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா டாக்டர்? ஓகே, ரைல்ஸ் டியூப்புங்கிறது வாய் வழியாக உணவு எடுக்க முடியாதவங்களுக்கு நம்ம மூக்கு வழியாக வயிறு பகுதிக்கு டைரெக்டாக போடுற டியூப், அதுதான் ரைல்ஸ் டியூப். அது ரொம்ப நல்லது. அதில் எப்படி எப்படி கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு நம்ம அதில் புரிஞ்சுக்க வேண்டியது டியூபோட சைஸ். அது டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது, 16 French, 18 French, 20 French. யூஸ்வலாக 16 to 20 French அதை தான் போட்டிருப்பாங்க. ஸோ டியூபோட சைஸ் பார்த்துக்கோங்க. க்ரீன் கலர், ரெட் கலர், ஆரஞ்ச் கலரில் இருக்கும். அதில் க்ரீன் தான் கொஞ்சம் சின்னது, ஸோ ரெட் கலர் தான் பெருசு. இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஃபுட்டையுமே வந்து கரைச்சிரும். நம்ம கரைச்சி குழவாக்கி வடிகட்டி கொடுக்கணும். இப்போ வடிகட்டி கொடுக்குறதுன்னா கஞ்சி மட்டும்தான் கொடுக்க முடியுமா? இல்லையே, ப்ரோட்டீன் பவுடர் தண்ணியில் கலந்து கொடுக்கலாம், முட்டை பாலில் அடித்து கொடுக்கலாம். இப்படி இப்படியெல்லாம் வந்து ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ் நம்ம உடம்புக்கு எப்படி எடுத்துக்கிறோமோ. இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் சாம்பாரில் போட்டு சாப்பிட்றோம். அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் ஜூஸ் பண்ணி வடிகட்டி வச்சு வடிகட்டி அந்த டியூப் வழியாக கொடுப்போம். ஸோ இப்படி எல்லா ஃபுட்டையும் வந்து அந்த டியூப் ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். இப்போ சுண்டல் இருக்குது, நம்ம அவிச்சு சாப்பிடுவோம். என்ன பண்ணலாம்? மசிச்சு அதை சாறை எடுத்து அதில் உப்பு போட்டு அந்த தண்ணியை வடிகட்டி டியூப் வழியாக கொடுக்கலாம். இப்படி நம்ம ஃபுட்டை வந்து அந்த டியூப் ஃபார்மெட்டுக்கு மாற்றிட்டு டியூப் வழியாக கொடுக்கணும். ரெண்டாவது, உட்கார வச்சு தான் கொடுக்கணும், படுத்துட்டு கொடுக்கக்கூடாது. எவ்ரி 2 hours வந்து 200 ml கொடுக்கணும். எல்லா ஃபுட்லேயும் உப்பு கொஞ்சம் கூட சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம நார்மலாக டேஸ்ட்டு தெரியாது. நம்ம சாதாரணமாக வந்து எல்லா ஃபுட்டையும் கொடுக்குறீங்க அப்படின்னா உப்பு இல்லைன்னா ஒமட்டிட்டு வர ஆரம்பிச்சிடும். எல்லாமே வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்கிறதுனால ஒமட்டில் வந்துடும். ஸோ எல்லாத்துலேயும் உப்பு கொஞ்சம் கூட சேர்த்து கொடுங்க, உட்கார வச்சு கொடுங்க. எவ்ரி 2 hours 200 ml கொடுங்க. ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி டியூப் பேட்டண்ட்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு தண்ணி கொடுக்கணும். தண்ணி கிளியராக போகுது. ஓகே, அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத வந்து வடிகட்டி டியூப் வழியாக கொடுத்துட்றீங்க. அடுத்து கொடுத்து முடிச்சுட்டும் தண்ணி கொடுக்கணும். அதை விட முக்கியம், எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் பிடிச்சிட்டு நடக்க வைக்கணும். நடக்க வைக்காமல் உட்காரையே வச்சுருந்தாலும் நம்ம வாமிட் வந்துடும். படுத்துட்டு உடனே கொடுத்து முடிச்சுட்டு உடனே படுத்தாலும் வாமிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் நடக்க வைக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம ரயில் ஷூ ஃபீட் கொடுக்கணும். டாக்டர், ரயில் ஷூ போட்டாங்க, கிட்டத்தட்ட 1 month வச்சுருக்காங்க, அது எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம்? கரெக்ட். இப்போ யூரின் போகிற டியூப்லாம் போடுறாங்க, அப்புறம் நீர் வருதுன்னு சொல்லிட்டு ஐசிடி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு 10 to 20 days எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ரயில்ஸ் டியூப் எவ்வளோ நாள் வேணால் போட்டிருக்கலாம்? அது பிளாக் ஆகிறவர்லேயும் அந்த டியூப் இருக்கலாம். 2 to 3 months கூட பிளாக் ஆகாமல் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்ருக்கீங்க டியூப்பில் அப்படின்னா அது எவ்வளோ நாள் வேணால் இருக்கலாம். இதோட லேட்டஸ்ட்டாக என்ன டாக்டர் இருக்குது? மூக்குள்ளேயே டியூப் போடுறதுக்கு எங்கள் அப்பா கொஞ்சம் சங்கோஜமாக ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ அடுத்து இருக்க டெக்னாலஜியில் நமக்கு வந்திருக்குது. நமக்கு வாய்ப்பகுதியிலே, தொண்டை பகுதியிலே கேன்சர் இருக்குது, உணவு குழாயில் இல்லை, வயிறில் இல்லை. அப்படின்னா நம்ம வயிறில் டைரெக்டாக ஹோல்ட் பண்ணி டைரெக்டாக அது வழியாகவும் போடலாம். அதுக்கு பேர் வந்து பெக் டியூப் அப்படின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ராக்டமி டியூப் அப்படின்னு சொல்லுவோம். தொண்டை வழியாக எண்டோஸ்கோபி பண்ணி டைரெக்டாக வயிற்றுலேயே பெக் டியூப் போட்டுடலாம். ஸோ அது போடும்போது அதோடய சைஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 3 cm அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே செமிசாலிடாக டைரெக்டாக வயிறு வழியாக கொடுத்துடலாம். ப்ளஸ் மூக்கொலியாக போடாதனால நமக்கு தெரியவும் தெரியாது. வயிறில் நமக்கு ஜஸ்ட் பட்டன் போட்டிங்கன்னா அந்த டியூப் இருக்கிறது கூட தெரியாது. பட் அதுக்கு உணவு குழாயிலையோ இல்லை வயிறு பகுதியிலையோ நமக்கு கேன்சர் இருக்கக்கூடாது. தொண்டை பகுதியிலையோ இல்லை வாய் பகுதியிலே இருக்குது, சாப்பிட முடில, வாய் மூடிடுச்சு, வாயை திறக்க முடில, அந்தமாரி டைமில் வந்து நம்ம கேஸ்ட்ராக்டமி பண்ணி அது வழியாகவும் நம்ம சாப்பாடு கொடுக்கலாம். இதுதான் நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு சாப்பிட முடியாதவங்களுக்கு டியூப் வழியோ கொடுக்குற விதங்கள். லாஸ்ட் ஸ்டேஜில் கொடுக்குறது தான் நம்ம குடல் பகுதியில் போட்டு கொடுக்குறது. அதுக்கு பேர் வந்து எஃப்ஜி, ஃபீஜிங் டியூப். அது லாஸ்ட் ரிசார்ட். வாய் வழியாகவும் கொடுக்க முடில, வயிறு வழியாகவும் கொடுக்க முடிலன்னா லாஸ்ட் ரிசார்ட்டாக வந்துட்டு குடல் வழியாக நம்ம டியூப் போட்டு கொடுக்கலாம். தேங்க்யூ.